ஆசீர்வாதமாக இருந்தது. எல்லோருக்கும் நல்ல உற்சாகமாக இருந்தது. ஊழியத்துக்கு ஒரு வருஷமாக வந்துகிட்ருக்கேன். இந்த வருஷத்தில் எனக்கு அற்புதமான ஒரு அதிசயமான காரியத்தை எனக்கு செய்திருக்கிறார். என்ன வாஞ்சிக்கிறேனோ அது வரும்போதெல்லாம் எனக்கு அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னுடைய ஆண்டவர் அப்படியே ஒவ்வொரு நாளும் பேசின மாதிரி இருக்கும். என்னோடய குறைகள் என்ன, குற்றங்கள் என்னன்னு ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையும் ஊழியர் மூலியமாக எங்களுக்கு சுட்டி காட்டுற தேவனுக்கு நன்றியோடு சொல்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு பிரயோஜனமாக இருந்து ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். நான் ஒவ்வொரு மெசேஜ் வந்து ரொம்ப எனக்கு பிரயோஜனமுள்ள தான் இருந்தது. சோத்ரம், இந்த குடும்ப ஆசீர்வாத ப்ரேயருக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை மகத்துவமாக இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. கர்த்தர் எத்தனையோ பேருக்கு விடுதலையாக இருந்தார். நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஜெபமாக இருந்தது. என் சாருடைய மகளுக்கு 19 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. கர்த்தர் இங்கே வந்து ஜெபித்து ஜெப எண்ணெய் வாங்கி கொடுத்த போது தேவன் சொன்ன வாக்குத்தத்தின்படி அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்துருக்கிறார். என் மகனுடைய வியாபாரம் நான் ரொம்ப கஷ்டத்தில் பிரச்சனையில் இருக்கும்போதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதம் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் வந்து ஜெபிச்சுட்டு போவேன். ஆனால் இந்த மாதத்தில் மகனுடைய வியாபாரத்தை கொஞ்சம் ஆசீர்வதித்து அவனுக்கு நல்ல ஆண்டவரை பற்றி விசுவாசிக்கவே மாட்டான், அவன் பேசவே மாட்டான். இப்போது நான் பேசும்போது அதுவுமே இப்போ சொல்ல மாட்டான். நீங்கள் ஜெபிக்கிறது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவான். இன்னைக்கு மனசில் ஒரு பாரத்தோடு தான் நான் வந்தேன். ஆனால் சகோதரர்களுக்கு கொடுத்த மெசேஜ் இன்னைக்கு அவன் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க, பைபிள் எடுத்து அந்த ஊழியம் செய்வாங்கன்ட்டு கொடுத்த அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கடவுள் எனக்கு இந்த அண்ணன் மூலியமாக செஞ்சுருக்காங்க. என் குழந்தை பொண்ணுக்கு 5-6 வருஷமாக வயிற்றில் ஏதோ கட்டு இருந்திருக்கு, பிசாசு கட்டு. அண்ணன் ஜப்பான் ஆயில் கொடுத்து எல்லாம் கிளியர் பண்ணி விட்டாங்க. தேவன் இதுக்காய் கோடான கோடி அவர் ஏசப்பா நான் சோத்து கேட்டேன். பையனுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தது. அவன் வந்து இங்கே வந்து நாங்கள் ஜபித்தோம். ஏசப்பா வந்து பூரண விடுதலையை கொடுத்துருக்காரு. தங்கச்சிட்டு வாழ்க்கை பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்தது. கரோடைய சித்தத்தால் என் தங்கச்சி இப்போ 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க. தங்கச்சிக்கு 11 வருஷமாக வேலை இல்லாமல் இருந்தா இங்கே வந்து நான் ப்ரேயர் பண்ணேன். கடவுளுடைய சித்தத்தில் என் தங்கச்சிக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சி சம்பளத்தோடு இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம். என்னோடய குடும்பத்துலேயும் என்னோடய சகோதரன் குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனை இருந்தது. கர்த்தர் தான் எல்லாத்துலேயும் முன்னாடி நின்று எல்லாத்தையும் எங்களுக்கு கிருபியாக வழி நடத்தினார். அதுக்கப்புறம் பிரதர் ஒரு சில ஆலோசனை சொன்னாங்க. 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணாங்க. 2 நாள் ஃபாஸ்டிங் பண்ண அந்த 2வது நாள் முடிவுலேயே எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் மாதிரி எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் எதிர்பாராத ஒரு இடத்துல அந்த இடத்துலேருந்து எனக்கு கால் வந்துச்சு. நான் மறுநாளே போய் நான் வேலையில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். இவர்கள் வாழ்க்கையில் செய்த அதே அற்புதத்தை தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆம், வருகின்ற மார்ச் 17 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு குடும்ப ஆசீர்வாத ஜெபம் நம்முடைய ஜேசுவை டெலிவரன் சென்டரில் நடைபெற இருக்கின்றது. உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், தேவனுடைய அற்புதத்தை பெற்று செல்லுங்கள். நடைபெறும் இடம் மேலும் தொடர்புக்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம்.